எக்ஸ்ட்ரா திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மஞ்சள் குங்குமம்ல வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டும், அந்த ஸ்டாண்டை வந்து வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நான் எப்படி பூஜா திங்ஸ் பண்ணுறேன்னு தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து மூணு செரட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதில் தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம், அதனால நான் மூணு செரட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபெவிகோல், ஃபெவிக்விக், எம்சீல். நான் வந்து மூணு பீஸ் துணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட எந்த துணி இருந்தாலும் அந்த துணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் மூணு சர்க்கிள் ஷேப் கார்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற கிராஃப்ட்டுக்கு மெட்டீரியல்ஸ். நான் வந்து தேங்காய் செரட்டையை வந்து சீவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாரை அது வந்து வலுவலுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சீவிக்கிறேன். அந்த மாதிரி நான் மூணு செரட்டை ரெடி பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சர்க்கிள் ஷேப் கார்போர்டை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிக்கிறேன், மூணு கார்போர்டை. அப்புறம் எம்சியில் வந்து நான் ரெண்டுத்தையும் நான் அந்த பிசைஞ்ச எம்சியில் வந்து அந்த செரட்டையில் ஏதாவது ஓட்டை இருந்தாலோ இல்லைன்னா நான் ஓட்டை இருக்கிறக்கும் அதை ஆட் பண்ணுறக்கும் அந்த எம்சியில் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டேன், நான் வந்து அதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட்டு கொடுக்குறேன். மூணு செரட்டைக்கும் நான் எல்லோ கலர் பெயிண்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த சர்க்கிள் ஷேப் கார்போர்டை வந்து கோல்டன் ஷீட் கோல்டன் கலர் பேப்பரில் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி நான் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு கார்போர்டு எடுத்து அதில் பண்ணிக்கிறேன், கோல்டன் ஷீட்டை ஒட்டிக்கிறேன். அப்புறம் நான் மூணு துணி எடுத்துக்கிறேன், அதை வந்து நம்ம ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த பின்னினதை வந்து அந்த கோல்டன் ஷீட் கார்போர்டில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நான் அதில் ரோசஸ் வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பூஜா திங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க, அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.